இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த ஆண்டு தொடங்கிய போர் இன்னும் தொடர்ந்து வரும் நிலையில் இது வரலாற்றில் மிகவும் மோசமான இடத்தை பிடித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு இடையே நூறாண்டுகளாக பிரச்சனை இருந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பிற்கும் இடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்ட போதிலும் சண்டை பெரிய அளவில் கைமீறி செல்லவில்லை. ஆனால் கடந்த அக்டோபர் மாதம் நடந்த அந்த தாக்குதல் அப்படி இல்லை. இருதரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் அது போராக உருமாறியது. உக்ரைன் போருக்கு பிறகு உலகம் சந்திக்கும் இரண்டாவது போர் இதுவாகும். கடந்த 1914 முன்பு வரை ஒட்டோமான் பேரரசு தான் பாலஸ்தீன பகுதியை ஆண்டு வந்தது. அப்போது பாலஸ்தீனத்தில் அரேபியர்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தார்கள். யூதர்கள் சிறுபான்மையினராகவே இருந்தார்கள். இருப்பினும் முதலாம் உலக போரில் ஒட்டோமான் பேரரசு தோற்ற நிலையில் பாலஸ்தீனம் பிரிட்டன் ஆட்சிக்கு கீழ் வந்தது. அப்போது பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இருப்பினும் 1920 முதல் 1940 காலகட்டத்தில் பாலஸ்தீன பகுதியில் யூதர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. குறிப்பாக ஹிட்லர் காலத்தில் அங்கு நடந்த கொடுமைகள் தான் அதிகப்படியான மக்களை இங்கே வர காரணமாக்கியது. இதனால் பாலஸ்தீனத்தில் யூதர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. பாலஸ்தீன அரபிகள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கவே இங்கு இருதரப்பிற்கும் இடையே மோதல் அதிகரித்தது. இந்தியாவைப் போலவே 1947 பாலஸ்தீனத்திலிருந்தும் பிரிட்டனிலிருந்தும் வெளியேற முடிவு செய்தது. அப்போது பாலஸ்தீனத்தை இரண்டாக பிரித்து யூதர்களுக்கு ஒரு நாடு, பாலஸ்தீனிய அரபிகளுக்கு ஒரு நாடு என இரு நாடுகளை தோற்றுவிக்கலாம் என ஜெருசலமை சர்வதேச நகரமாக மாற்றலாம் என்று ஐநா கூறியது. ஜெருசலம் என்பது கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என மூன்று மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் முக்கியமான நகரமாகும். இந்த திட்டத்தை அப்போதைய யூத தலைவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் பாலஸ்தீன அரபிகள் நிராகரித்தனர். 1948 பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதை உணர்ந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறினர். தொடர்ந்து 1948 யூத தலைவர்கள் இணைந்து இஸ்ரேல் என்று தனியாக ஒரு நாடு தோற்றுவிக்கப்பட்டதாக அறிவித்தனர். அப்போது அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமனும் அன்றைய தினமே இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்தார். அப்போது முதலே இருதரப்பிற்கும் இடையே போர் மூண்டது. 1949 வரை போர் நீண்ட நிலையில் பல லட்சம் பாலஸ்தீன அரபிகள் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறினர். போர் முடிவுக்கு வரும்போது பெரும்பாலான பகுதிகள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருந்தது. மேற்கு கரை எனப்படும் வெஸ்ட் பேங்க் பகுதி ஜோர்டான் பக்கமும் காதா பகுதி எகிப்து கட்டுப்பாட்டில் சென்றது. அதன் பிறகு அமைதி திரும்ப ஏற்பட பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதிலும் அமைதி ஏற்படவே இல்லை. இது தொடர்பாக இருதரப்பிற்கும் இடையே கடந்த பல காலமாக மோதல் இருந்து வந்தது. இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் அங்கே நிலைமை மேம்பட்டிருந்தது. பெரிய அளவில் போர் எதுவும் ஏற்படாமலே இருந்து வந்தது. ஆனால் கடந்த அக்டோபர் மாதம் இந்த நிலைமை முற்றிலுமாக மாறியது. அன்று இஸ்ரேல் மீது முதலில் சரமாரி ஏவுகணை தாக்குதலை நடத்திய காசாவின் ஹமாஸ் படை அதன் பிறகு உள்ளே நுழைந்து தாக்குதலை நடத்தியது. கண்ணில் பட்டவர்களை எல்லாம் ஹமாஸ் சுட்டு தள்ளியது. இஸ்ரேல் காசா எல்லையில் ஒரு நகரில் இசை கச்சேரி நடந்த நிலையில் உள்ளே புகுந்து சரமாரியாக சுட்டு தள்ளியது. மேலும் பலரை பிணைக்கைதிகளாகவும் பிடித்து சென்றது. அப்போது முதலே இந்த போர் தொடர்ந்து நடந்து வருகிறது. முதலில் இதில் இஸ்ரேல் சற்று தடுமாறினாலும் அதன் பிறகு தீவிரமாக தாக்குதலை ஆரம்பித்தது. பதிலடியாக காசா பகுதியில் ஏவுகணை தாக்குதலை நடத்திய இஸ்ரேல் அதன் பிறகு காசாவில் இறங்கி சரமாரியாக சுட்டு தள்ளியது. உலக நாடுகள் தொடர்ந்து வற்புறுத்திய நிலையில் இடையில் சுமார் ஒரு வாரம் மட்டுமே போர் நிறுத்தம் இருந்து வந்தது. இருப்பினும் அதன் பிறகு மீண்டும் போர் ஆரம்பித்து விட்டது. இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த ஆண்டில் நடந்த மிக மோசமான ஒரு போராக இது இன்னும் தொடர்பை செய்கிறது.